சாங்ல மட்டும்தாங்க பழைய சோறு பச்சை மிளகா அப்படின்னு சொல்லி சூப்பரா பாட்டு பாடலாம். ஆனா ரியாலிட்டியில கொஞ்சம் சாதம் மீந்திருச்சு, அதை நம்ம நெக்ஸ்ட் யார் கொடுத்து ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னா எனக்கு வேணாம் உனக்கு வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு சூப்பரான டிப் என்கிட்ட இருக்கு, ஸோ என்னன்னு சொல்லிட்டு வீடியோ முழுசு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம மிக்ஸி ஜார்லயே இட்லி மாவு அரைச்சு சூப்பரா சாஃப்டா ஒரு இட்லி எப்படி செய்யறது அப்படின்னு நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த குக்கர் வாஷ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை அப்படின்னு சொல்லலாம், வேலைன்னு சொல்லலாம். இல்லை சம்டைம்ஸ் வந்து ரொம்ப போராகவே இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பருப்பு வேக வைக்கும் போது அதை பொங்கி வழிஞ்சி குக்கர் மட்டும் நாஸ்தியாகிறது இல்லாமல் அடுப்பு முழுசுமே நாஸ்தியாகும். அதுக்குமே ஒரு சூப்பரான டிப், தலைக்கு வந்தது தலப்பாகையோடு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது போல் ஒரு சூப்பரான மொக்கையான டிப் கூட சொல்லலாம். ஸோ இந்த டிப்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் எனக்கு கமெண்டில் சொல்லணும். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். இது நம்ம சேனல் என் தேடலும் தெளிவும். ஸோ டைட்டிலை நீங்கள் பார்த்துருப்பீங்க, மிச்சமான சோறும் புளித்தண்ணி சாரும். எதுக்காக இப்படி ஒரு டைட்டில் நான் வந்து தம்ப்நெயிலுக்கு கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாதம் மிச்சமாச்சுன்னா அதை வந்து ஷேர் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும். யாருமே வேணாம் வேணான்னு தான் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு சூப்பராக ஒரு புளித்தண்ணி சாரை வச்சு எப்படி ஒரு மிச்சமான சாதத்தை ஒரு தாளிச்ச சூப்பரான ஒரு சாதமாக மாற்றுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சாதம் மீந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, சாதத்துக்கு எவ்வளோ வந்து புளிப்பு தேவையோ அந்த அளவுக்கு ஒரு குத்து மதிப்பாக புளியை வந்து ஊற வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி இவ்வளோ சாதம் வந்து எனக்கு மீந்திருக்கு. ஸோ அந்த சாதத்துக்கு நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து ஊற வச்சுருக்கேன். அதோடு சேர்த்து கொஞ்சம் கல்லுப்பும் வந்து சேர்த்துக்கோங்க, சாதத்துக்கு ஏற்ற போல் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சப்பொடி, ரொம்ப தண்ணி ஊற்றாமல் அதை கெட்டியாக வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைச்சிட்டு அந்த சாதம் மீந்திருக்கு பார்த்தீங்களா சாதம், அது வந்து ஆறிட்டு நல்லா பளபளன்னு இருக்கணும். அப்போ தான் இந்த சாதம் நீங்கள் கிளறும் போது சூப்பராக வரும். ஸோ அந்த நல்லா நீங்கள் வந்து கட்டியாக வந்து கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு அந்த சாதத்தில் நல்லா எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கிளறி நல்லா வந்து அமுக்கி வச்சுட்டு நீங்கள் வந்து படுத்துக்கோங்க நைட்டு. ஸோ நைட்டு மிச்சமான சாதத்தை தான் நம்ம புளித்தண்ணி வச்சு கலரி வச்சுருக்கோம். நான் இதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கல, வெளியே தான் வச்சுருக்கேன். பாருங்கள் நல்லா பல பலன்னு கிடமும் இல்லை, நல்லா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. இந்த சாதத்தை நீங்கள் தாளிச்சிட்டிங்கன்னா மதியம் வரைக்குமே கூட கெடாமல் இருக்கும். அவ்வளோ சூப்பராக நல்லா அந்த புளி அதெல்லாம் ஊறிட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ எப்படி இதை தாளிக்கிறது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஒரு கடாயில் நான் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடலைப்பருப்பு நான் சேர்த்துட்டேன். கடலைப்பருப்பு நல்லா பொறிஞ்சு வரட்டும். பொறிஞ்சு வந்ததும் கொஞ்சம் கருவேப்பிலை, கடுகு உளுத்தம் பருப்பு, நான் பூண்டை வந்து உரிச்சி எடுத்துக்கல, தோலோடு தட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வாசமாக ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்புறம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சு வரட்டும். பொறிஞ்சு வந்ததும் நம்ம கலரை வச்சுருக்கோம் பார்த்தீங்களா சாதம், அதை வந்துட்டு சேர்க்கறதுக்கு முன்ன ஒரு பெரிய வெங்காயத்தை நான் வந்து நான் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. உப்பு எதுவும் சேர்க்க வேணாம், ஏன்னா நம்ம சாதத்திலே உப்பு போட்டு கிளறி வச்சுருக்கோம். நீங்கள் சாதத்தை தாளிச்சிட்டு அதுக்கடுத்து உப்பு இல்லைனா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம கிளறி வச்சிருக்க சாதத்தை நல்லா கொட்டி கிளறிடலாம். அவ்வளோதான், ஒரு சூப்பரான தாளிச்ச சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை சாப்பிடவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா நைட்டெல்லாம் அந்த புளி அந்த உப்பெல்லாம் அப்படியே ஊறிட்டு நல்லா அவ்வளோ சூப்பராக இந்த பூண்டு வேறு நம்ம தட்டி போட்டிருக்கோமா அவ்வளோ மனமாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் கொண்டுட்டு போய் வச்சு பாருங்கள், கண்டிப்பாக இதை வந்து பழைய சாதம் யாரும் கண்டுபிடிக்கவும் மாட்டாங்க. நீங்கள் போய் ஒரு ஸ்டைலாக சொல்லிடலாம், இதை வந்து தாளிச்ச சாதம் அப்படின்னு சொல்லிங்கன்னா ஓகே ஒரு புதுசாக ஒரு ரெசிபி வந்து செஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக காலியாகிடும். கூடானே எங்கள் வீட்லேயுமே காலியாகிடுச்சு, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வாங்க பார்க்கலாம். இந்த டிப் பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ்க்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேச்சுலர் கேர்ள்ஸ் ஆகட்டும் இல்லை பேச்சுலர் பாய்ஸ் ஆகட்டும், வேலைக்காக நம்ம வந்து ஊர்லேருந்து வெளியில் வந்து தங்கியிருக்கோம். ஸோ ஹோட்டல் சாப்பாடு உங்களுக்கு ஒத்துக்காமல் இருக்கலாம். நீங்கள் ரூம்லேயே சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்படி நீங்கள் வந்து இட்லி தோசைக்கு வெளியில் வாங்கவும் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் வந்து ரூம்லேயே வந்து ஆட்டிக்கலாம். அதுக்கு கிரைண்டர் தேவையே இல்லை, மிக்ஸி ஒரு மிக்ஸி இருந்தால் போதும். அதிலே சூப்பராக மாவு ஆட்டி ஒரு சாஃப்டாக இட்லி உங்களால் செய்ய முடியும். ஸோ இன்றைக்கி நான் எப்படி ஆட்டியிருக்கேன், எப்படி வந்து செஞ்சுருக்கேன் அப்படின்னு வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த கிளாஸ் அளவில் நான் வந்து ரெண்டு கிளாஸ் அளவு அரிசி எடுத்திருக்கேன். இட்லி அரிசி இல்லைன்னா நீங்கள் வீட்டிலேருந்து கூட கொண்டுட்டு வரலாம். நம்ம சாப்பாடு செய்வோம் பார்த்தீங்களா புழுங்கல் அரிசின்னு சொல்லுவாங்க, அந்த அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு கால்
கிளாஸ் அளவு தான் நம்ம வந்து உளுந்து எடுத்திருக்கோம், வெள்ளை உளுந்து தான் எடுத்திருக்கோம், தோல் நீக்கின உளுந்து. ஸோ பாருங்கள் நல்லா ஊற வச்சுட்டு எல்லாத்தையும் ஒரு 4 to 5 hours ஊறுனா போதும். நான் நல்லா ஊற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா நிறைய தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு நல்லா கெட்டியாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ எப்படி அரைச்சேன்னு சொல்லி எங்கள் வீடியோவிலே பாருங்கள் தெரியுது. ஸோ இது போல் நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துட்டு கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி இட்லி மாவு எப்படி ஊற்றிங்களோ அந்த பதத்தில் நீங்கள் கரைச்சி வைக்கணும். அப்போ தான் இட்லி ஊற்றும் போது நல்லா சாஃப்டாக வரும். ஸோ இதுவுமே ஒரு டிப் தான். ஸோ இது போல் நல்லா அரைச்சிட்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஸோ ஈவினிங் பாருங்கள் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மாவு நல்லா புளிச்சுட்டு உப்பி வந்திருக்கு. ஸோ இதை நான் உங்களுக்கு இட்லி ஊற்றி காமிக்கிறேன் எப்படி சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். இட்லி தட்டில் இட்லி மாவு ஊற்றினதுக்கு அப்புறம் தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் அந்த தட்டை எடுத்து உள்ள வைங்க. அப்போ இன்னுமே நல்லா சாஃப்டாக இட்லி உங்களுக்கு கிடைக்கும். நான் இட்லியை வெந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். ஸோ டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குக்கர் தான். ஸோ குக்கர் பார்த்தீங்கன்னா நமக்கு பருப்பு வேக வைக்கிறோம் அப்படின்னா நல்லா பொங்கிட்டு வந்து இந்த ஒரு பிரச்சனை எல்லாருமே கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் லிட்டு வந்து மூடாதீங்க. அந்த பருப்பு போட்டு வேக வச்சுட்டு அது பொங்கி வரும் பார்த்தீங்கன்னா நொரை, ஃபர்ஸ்ட் அந்த நொரை பொங்கி வர வர விட்டுடுங்க. அந்த பொங்கி வர நொரை தான் நமக்கு வழிஞ்சிட்டு அடுப்பு முழுசுமே வந்து நமக்கு வந்து வேஸ்ட் ஆகிறது. ஸோ அதனால கொஞ்சம் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் லிட்டு போட்டு மூடுனீங்கன்னா பொங்கி அடுப்புலலாம் வராது, கொஞ்சம் மட்டும் தான் மேலே வந்து படியும். அப்போ வந்து நமக்கு அடுப்பு வாஷ் பண்ணுறது வராது. அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன், தலைக்கு வந்தது தலைப்பகையோட போச்சு சொல்கிறீங்களா, அதுபோல் ஜஸ்ட் லைட்டாக மேலே மட்டும்தான் கொஞ்சம் நுரை வந்து படிஞ்சிருக்கும். ஸோ அதுமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற பாருங்கள். இப்போ நான் வந்து கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் லிட்டு மூடுறேன். லிட்டு மூடுறதுக்கப்புறம் மேலே மட்டும் தான் கொஞ்சமாக வந்து அந்த நுரை வந்துச்சு, அதுக்கடுத்து அடுப்புலலாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகலை. ஸோ இதுவுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இட்லியும் வந்துடுச்சு, ஒரு சூப்பரான சாம்பாரும் இட்லி ரெடி ஆகிடுச்சு. இட்லி எடுத்து காமிக்கிறேன் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு டிப் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பருப்பு வேக வைக்கும்போது விளக்கெண்ணெய் ஒரு 2 drops விட்டிங்கன்னா அதில் இருக்க வாயிலாம் நீங்கிடும். நிறைய பேருக்கு கேஸ் ட்ரபிள் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதுவுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் விளக்கெண்ணெய் கூட வீட்டில் எப்படி வந்து கலப்படம் இல்லாமல் வீட்டில் பியூரா எப்படி பழங்காலத்தில் எப்படி தயாரிப்பாங்களோ அந்த ஒரு வீடியோவும் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க, லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அது போல் நீங்கள் செய்யும்போது அந்த கேஸ் அந்த வாயிலாம் வந்து அதை ரிமூவ் பண்ணிவிடும். விளக்கெண்ணெய் 2 drops தான் விடணும். ஸோ இட்லி வெந்துச்சு, நான் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள் ஒரு சூப்பரான சாஃப்டான இட்லியும் சாம்பாரும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இட்லி நான் வந்து புட்டு காமிக்கிற பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. நம்ம மிக்ஸி ஜார்லேயே இட்லி மாவு ஆட்டி நம்ம சூப்பராக இட்லி சாஃப்டாக செய்ய முடியும். ஸோ இந்த டிப்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.